சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டேன். ஆமாம், சரி, ஆகாஷ் சொன்னான், என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிட்டு இருந்தான், நீ வீடியோ போடல, எல்லாரும் வந்து ஓடி போயிடுவாங்க, போய் வந்து நீ இருக்கிற அப்படிங்கிறத வந்து ரிமைண்ட் பண்ணிடு அப்படின்னா. ஸோ எனக்குமே வந்து சரி, நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் இல்லை, ப்ளஸ் நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம், காரில் உட்காந்துட்ருக்கேன் இல்லையா, எங்கே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே தட்டி விட்டுருவீங்களாம். அப்புறம் வேற என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேலை வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த தலைமுடியெல்லாம் வந்து கலர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வெளியில் போய் ஹேர் கலர் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பத்மஜா கிட்டே வந்து. ஸோ பத்மஜாவை வந்து மீட் பண்ணுறக்கு வந்திருக்கிறோம். ஹாய் சொல்லுங்க பத்மஜா, வாங்க வாங்க வாங்க. அவங்க வந்து ஹாய், தமிழ்ல பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம். அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஹேர் கலர் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அப்படியே பல நாள் கதைகளை வந்து பேசிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கலர் பண்ணியாச்சு. அவங்க வந்து அப்படியே ஐப்ரோவும் பண்ணி விட்டாங்க. அப்படியே கண்ணில் தண்ணீர் தழும்பு தழும்பு வந்து ஐப்ரோவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து த்ரெட்டிங் பண்ணேன். ஸோ ஹேர் கலர் பண்ணிட்டோம் அண்ட் ஐப்ரோஸ் பண்ணதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஃபேஸ் பேக்கும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம்னா வந்து அடுத்தது அகிலேஷுக்கு வந்து டிங் 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 பண்ண போகணும். ஸோ வந்து கிளம்புறேன் நான் இந்த இடத்த விட்டு. பத்மா டாட்டா. ம், ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அகிலேஷை வந்து பிக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஹேர் கட்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாய் சொன்னியாடா. ஹாய். எப்படி வராங்க பாரு, அங்க பாரு. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஹேர் கட் பண்ண போறோம்னு சொன்னேன் இல்லையா. ஹேர் கட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா வந்து நாங்க வந்து கிரிக்கெட்டுக்கு பசங்க டோர்னமெண்ட் இருக்கு, பக்கத்து ஊருக்கு போக போறோம், டென்னிசி போக போறோம். இங்க இருந்து ஒரு 4 மணி நேரம் நாஷ்வில். சோ அகிலேஷ்க்கு வந்து நாளைக்கு பர்த்டே, அவன் வந்து கிரிக்கெட் மேட்ச்ல இருக்க போறான். ஏண்டா அகிலேஷ், ஒரு ஹாய் சோனியா உங்களுக்குலாம். எஸ் சோனியா. யா. ஓ ஓகே. மூஞ்சி கட்டனியா? நோ. சரி, நம்ம ஹேர் கட் பண்ணிட்டு காட்டிடுவோம். ஸோ இன்னொன்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் காது கேட்குமான்னு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், போயிட்டு இவனை வந்து ஹேர் கட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நிதானமாக வந்து பொறுமையாக வந்து நான் சொல்கிறேன் சரியா. இல்லையா, இங்கே கூட ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து போயிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக வந்து ஒரு கேப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட்டாக நடந்தது என்னென்னா, கோவிட் வேக்சினேஷன் வந்து போட்டு ஒரு 2 நாள் வந்து அதில் அந்த பாடி பெயின் ஃபீவர் இருந்தது. ஸோ செகண்ட் வேக்சினேஷன் போட்டு அப்படி 2 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து லேசினஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத வந்து யோசிச்சோன்னா வந்து இவங்களோட கிரிக்கெட் மேட்சுக்கு போயிட்டோம், நார்த் கேரலினா போயிட்டோம். அதுவும் நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட் தான். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு 3-4 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே நிறைய வந்து நான் வ்ளாகுக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நான் வந்து போட கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். ஹேர் கட் பண்ணிட்டு வரோம். கட் பண்றா? போன தடவை வந்து பாலா வந்து சொதப்பி விட்டாரு அகிலேஷோட ஹேர் கட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை சலூனில் தான் பண்ணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து ஃபேன்டாஸ்டிக் சாம்ஸ்க்கு வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அவங்க கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே தான் வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அவன் தான் கொஞ்சம் வந்து மூஞ்சி மூஞ்சி காட்டிகிட்டு இருந்தான். அந்த ஒரு கோடு போட வச்சேன் அவனை அவங்கள. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு கேட்டது அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து புலம்பிகிட்டு இருந்தான். பிடிச்ச வச்சு காட்ட. அவனுக்கு வந்து இந்த லைன் வந்து பிடிக்கலையாம். $5 எக்ஸ்ட்ரா கொடுத்து போட்டிருக்கேன், அதனால நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சரி சரி, அழகாக இருக்கிறடா தங்கம். பர்த்டே பாய், இன்னையிலேருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் அதுக்காக வந்து போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா.
ஸோ வந்து வீடியோ அங்கே எடுத்தது கூட வந்து ஏன் போஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேக் பெயின் எல்லாம் வந்து ரொம்ப பேக் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ட்ரிப்பு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இப்போ வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து உட்கார முடியல, கண்டினியூஸாக வந்து நிற்கவும் முடியல. ஸோ கொஞ்சம் வந்து ஆக்டிவாகவே இருந்தேன் அப்படின்னா அந்த பெயின் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் ட்ரைவ்லாம் பண்ணுறாங்களா, என்னால் கீழே வந்து அந்த பேக் டெய்ல் போன் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹெல்த் ஒரு ரீசன், ஹெல்த்துக்காக பண்ணது தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்த விட்டும் வந்து வெளியே வந்துட்டேன். இன்க்ளூடிங் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு நாலு வீடியோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருப்பேன் இல்லையா, நாலு மூணு அணு ஆச்சு. இப்போ வந்து சுத்தமாக போடுறதில்ல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக வந்து போகாட்டி கூட வந்து ஆகாஷ் வந்து என்கிட்ட வந்து அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறான், நீ இந்த சேனல் ரன் பண்ணுற எல்லாம் வந்து லைக் கிளம்பி போயிருப்பாருங்க, ஏதாவது ஒன்று கடை மூடியிருப்போற, ஏதாவது வந்து போடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். ஆல்சோ எனக்கும் வந்து பிடிக்குது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லை எப்போல்லாம் என்னால் முடியுதோ அப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் நான் வந்து வீடியோஸே போடுறதில்ல. எனக்கு மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஹெல்த்து தான், ஹெல்த்து வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து பேக் சீட்டில் வந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ திரும்ப வந்து நீ வந்து எப்போ வந்து ஜாப் ஜாயின் பண்ணுவியா இல்லை ஃபுல் டைம் வந்து வீட்லேயே உட்காருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நோ ஐடியா. அது வந்து அப்படியே நம்ம வந்து ஓப்பன் எண்டாக வந்து விட்டுருக்கோம். எது நம்மளோட ஃபேமிலிக்கு ஹெல்த்துக்கு வந்து ஓகேவா தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலான்னு வந்து ஒரு ஐடியா. அப்படியே வந்து வழியில் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக கிராசரி ஸ்டோரில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதில் வந்து இந்த குக்கி ஒரு ரெண்டு மூணு எடுத்துருப்பேன். அதில் வந்து ரெண்டு குக்கி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிலானோ குக்கீஸ் பெப்பரேஜ் ஃபார்ம் பிராண்டு இது, மிலானோ குக்கீஸ் அண்ட் செஸ்மேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மில்க் சாக்லேட்டா மிலானோவில் மில்க் சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். பேக் பண்ண பண்ணால் நான் உங்களுக்கு வந்து இதை காட்டணும்னு நினச்சேன். இப்போ கிராசரி ஸ்டோர் போனோம் இல்லையா, அங்கே வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததா, பூ பூவாக போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு நீ லென்த் ட்ரெஸ் வந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து வேர் பண்ணிட்டு காட்டலாம். ஓகே, ஸோ இதையும் வந்து பேக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டவல் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் டவல் அப்படின்னு வந்து கிடைக்குது. இது வந்து நாலு டவல் ஓகே இந்த ஒரு பேக்கில். ஸோ இதை வந்து எப்படி ரோல் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் டவல். ஸோ இந்த டவல் வந்து நல்லா நீளமாகவும் இருக்கா, ஸ்பேஸும் வந்து அடைக்கிறதுல அந்த பேக்லேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கலர் அடிச்சுட்டு வந்த டையெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த டவல் வந்து இப்படி தொட்டிங்க அப்படின்னா வெட்டாக இருக்கிறதுல அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுது. அண்ட் இதை வந்து ஈஸியாகவும் காய வைக்க முடியுது. அதனால் இந்த ட்ரிப்புக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த ஹோட்டலில் கொடுக்குற டவல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கடையில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து அமேசானில் வந்து வேறு சர்ச் பண்ணி இதுக்கு இது மாதிரியாக இருக்கிற வேறு ப்ராடக்ட் கூட வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து லிங்க் வந்து தரேன் ஓகேவா. அண்ட் நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸும் எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸோ வந்து பசங்க வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து டர்ட்டி ஆயிரும் இல்லையா துணியை, அதை வந்து போட்டு வைக்கவும் முடியாது, எடுத்துகிட்டுலாம் வர முடியாது ரெண்டு நாள்னாலும். ஸோ அங்கேயே வந்து வாஷர் ட்ரையரில் வந்து போட்டுக்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பேக் தான், ஒரு இத்தா பெரிய பேக், சாரி இத்தா பெரிய சின்ன பேக்கில் தான் வந்து கொண்டு போக போகிறோம் ரெண்டு நாளைக்கு. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது ட்ரிப்பு நம்ம ரோட் ட்ரிப் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஸ்நாக்ஸு பேக் பண்ண லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் ரைஸு தாய் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன், அதை வந்து டப்பாவில் மிச்சம் இருக்குது போட்டேன். மாவு வந்து புளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் நான், ஏன்னா ரிட்டர்ன் வந்துட்டு பசியும்பானுங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து மாவு வந்து புளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மாவு ஒன்ஸ் கொஞ்சம் பொங்குச்சுன்னு தெரிஞ்சோம்னா நம்ம வந்து காரை எடுத்துடுறோம். Go straight or what? Left here. Tungite da. Chamberly gap road. Yeah. Half mile turn left.
இந்த அட்லாண்டா டு நேஷனல் டிரைவ் வந்து செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், சீனிக்காக இருக்கும். ஸோ நிறைய மவுண்டன்ஸ்லாம் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 4 to 4.5 hours நம்ம ஹோட்டலுக்கு வீட்டிலருந்து. ஸோ நம்ம பிளான் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு 1.5 hours வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் ஏரியா எப்படி இருக்கும் ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஒரு 1.5 hours நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா இருந்தது. ஃப்ரூட்ஸ் அப்புறையாடா எனக்கு அப்படியே இந்த முதுக வந்து யாராவது தூக்கி கீக்கி வச்சு குடுக்குறீங்களா? என்னது என்னடா? நோ அப்பாஸ் ஜோக்கே. அப்பா சொன்னது எனக்கு காது கேக்கல. What did he say? எனக்கு காது கேக்கல. நான் ரெக்கார்டிங்ல வந்து போயிட்டு பார்க்கணும். என்ன மேன் சொன்ன நீ? சொல்லு, சத்தமா சொல்லு, எப்படியும் வந்து தெரிஞ்சிரும். என்ன சொன்ன திரும்ப சொல்லு. நீ வீட்லயே வச்சு வந்திருக்கலாம். How mean, you guys are so mean. நானும் வந்து கேமரா என்ன பண்றேன்னா வந்து புடிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு வந்து என்னை கூப்பிட வேண்டியது. ஏமா அங்க பாரு, அங்க நல்லா இருக்குது, எடு எடு எடுன்னு. நீனு மெதுவா போற, ஸ்பீடா போகுது இல்ல வண்டி, ஒண்ணும் தெரியாது. சொன்ன மாதிரியே கரெக்டா நான் வந்து கேமராவை தொட்டாலே வந்து அந்த வியூ போயிருது. மக்களே, ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மரமா நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வழி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் அப்படின்னு நான் சொல்வேன் நினச்சிங்கன்னா கிடையாது. ஸோ வந்து வர வழியில் வந்து பிளானை மாற்றிட்டு கொண்டு வந்த ஃப்ரைட் ரைஸை வந்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு க்ரீன் கலரில் போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து உட்லேண்ட்ஸ். ஸோ உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் போய் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து போகிறோம். வர்றீங்களா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது தடவையாக வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆகாஷ் வந்து 3 months பேபி. ஸோ வந்து ஒரு 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அப்பவும் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் ஏன் இப்போ வந்தேன் அப்படின்னா, அந்த உட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகி வர்றது தான் திரும்ப டெம்ட் ஆகி. ஸோ இன்றைக்கும் வந்து ஃபுட்டு அப்படி தான் இருந்தது, ஓகேவாக தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பசங்க வந்து அவனுக்கு பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேமிலி ரோஸ்ட், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து எங்களோட லக்கான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், பன்னீர் ஸ்டஃப்டு தோசை. அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி தோசை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே அது தொட்டுக்கு கொடுத்துருந்த சட்னி கூட வந்து ஏதோ ஃப்ரீசர்லேருந்து தாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து ரூமில் அங்கே பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வண்டி ஓட்டி டயர்டாகி படுத்துட்டானுங்க இல்லையா? ரொம்ப டயர்டா இருக்குல, அவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறோம் நம்ம 3 பேரும். ஸோ நாங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து அதைத்தான் எதையும் பேச விடா நீ. நான் கூட ரொம்ப நிறைய தடவை சொல்லிட்டேன், இது என்னோட சேனல், நான் எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடு ப்ளீஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த என்ன இடம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய். சொல்லு
இப்ப பேசு, பேச வேண்டிய இடத்துல பேசு. என்ன சொல்லணும்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஓகேவா? சோ நாளை வந்து நடக்கிறதெல்லாம் வந்து அடுத்த விலாக்ல வந்து பாக்கலாம். டாடா, பாய் பாய்.